ஃப்ரெண்ட்ஸ் மந்தூியில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடித்து இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற லியோ படத்துடைய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் பத்தொன்பது இந்த லியோ படத்தை வந்து தேட்டர்ல கொண்டு வராங்க இன்னும் இடையில இருக்கிறது ஒரு ஒன்றரை மாசம் தான் இருக்கு நம்ம இந்த படத்தை வந்து தேட்டர்ல பாக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு வேர்ல்டு வைட் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும் அதில் மட்டும் எந்த ஒரு இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த லியோ படத்தை வேர்ல்டு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதியாகவும் ஈயோ சுக்கியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எப்போயோ சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ அதையுமே அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதியாகவும் இந்த லியோ படத்தை யூஎஸ் யூகேல ரிலீஸ் பண்றாங்க அதுக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாத்தையுமே செப்டம்பர் ஏழு அதாச்சு இருந்து ஓவர்சீஸ்க்கான டிக்கெட் புக்கிங் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்றாங்க இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த லியோ படத்தை பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லியோ படத்துடைய கிளைமேக்ஸ் போஷனை பற்றி ஒரு அப்டேட் வந்திருந்தது அதாச்சு இந்த லியோ படத்துடைய கிளைமேக்ஸ் போஷனை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரொம்பவே பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பண்ணிருக்காங்க இப்ப அதே மாதிரி இந்த லியோ படத்துடைய இன்டர்வல் போர்ஷனை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு ஏற்கனவே இந்த லியோ படத்துடைய இன்டர்வல் ஒரு அன்எக்பெக்டடான இன்டர்வலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம தளபதி விஜய் படங்கள்ல அந்த மாதிரியான ஒரு இன்டர்வலா இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த இன்டர்வலோட ரன் டைம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இருக்குதாமா அதுல குறிப்பா இன்டர்வல்லே படம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்டர்வல்ல அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த லியோ படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் எப்ப எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்தல அந்த லியோ படத்தோட ஆடியான்ச் ஈவென்டா சென்னையில் நடத்த போறது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுக்கு பதிலா அந்த லியோ படத்தோட ஆடியான்ச் ஈவென்டா கோயம்புத்தூர் திருச்சி மதுரை அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுல குறிப்பா மதுரைல அந்த லியோ படத்தோட ஆடியான்ச் ஈவென்ட் வந்து நடத்திறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்தது ஆனா அதுக்கப்புறமா அப்புறமா அந்த லியோ படத்தோட ஆடியான்ச் ஈவென்ட் மதுரையிலயும் கிடையாது சென்னையிலயும் கிடையாது மலேசியால தான் அந்த லியோ படத்தோட ஆடியான்ச் ஈவென்ட் வந்து நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருந்தது அதேமே நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் ஆனா மலேசியாலமே இப்போ இந்த லியோ படத்தோட ஆடியான்ச் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி எங்க தான் அந்த லியோ அடி அடிலான்ச் சீவன் வந்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தான் நடத்த போறாங்களாமா ஆரம்பத்திலே சென்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதுரை போய் மலேசியா போய் அதுக்கப்புறமா ஒரு யூ டர்ன் அடிச்சு மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டாங்க இப்பதைக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னையில் இருக்கிற நெரு ஸ்டேடியத்தில் இந்த லியோ அடி அடிலான்ச் இவன் வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கான ஒரு ஆஃபீஸல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி அடி அடிலான்ச் ஈவன்டா நடத்துறாங்க அப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதி அந்த அடி அடிலான்ஸ் இவன்டன் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கூடிய சீக்கிரம் அவங்க தரப்புல இருந்து வரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் செப்டம்பர் இருபது நம்ம மிஸ்கின் அவருடைய பர்த்டே வேற வருது அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துல இருந்து அவருக்கான ஒரு சின்ன க்ளிம்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆடின்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நம்ம மிஸ்கின் இந்த லியோ படத்துல ஒரு சின்ன ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவரே நிறைய இன்ட்ரியூல சொல்லிருக்காரு ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா அவருக்கான ஒரு க்ளிம்ஸா படத்தரப்புல இருந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேந்திரன் ராஜு அதாச்சு கேஜிஎஃப் படத்துடைய வில்லன் அவருமே இந்த லியோ படத்தில் வந்து இருக்காராமா இன்னும் எத்தனை பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த லியோ படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த லியோ படத்தில் நமக்காக காத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லியோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக இந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லாமே இந்த லியோ படத்துடைய அப்டேட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் இந்த லியோ படத்துடைய ஆடிலான் சிவன்ட்டுக்கும் அந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்க மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க அப்போதானுங்க அக்கப்புறம் அவர் வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்